ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानाम् अयं ग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परा मङ्गनिडुमदिल्पुडचूडयुत्तियन्नुं मणिनगरत्तुलघनैत्तुं विळक्कुं ज्योति லிங்கதிரோங்குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனடும் கருமுகிலை ராமன் தன்னை பிள்ளை நகரு திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் கனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணு நாளே என்று கொலோ கண்குளிர காணு ோகன் குளிர காணுனாடே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞானச்சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் உயர் வர உயர்நலமுடையவன் எவனவன் மயர் வரமதி நலம் அருளினம் எவனவன் அயல் வரு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதெதம் மனநி அடித்தளமாயிரம் பாதுகா சிரஸ்தம் எதமாந்த மகாதேசிகன் அருடைய பாதுகா சிரஸ்தத்திலே சஞ்சார பத்ததி உலாவியல் படலம் இதிலே 271வது பாசுரம் 271 சுவாமி திருவடிகளே ஈடுபட்டு காலாலும் கண் சுழலும் நெஞ்சு அழியும் என்று ஆழ்வார்களுடைய அனுபவத்துக்கிணங்க அருமையான கருத்துக்களை தந்து கொண்டிருக்கிறார். நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக மனிதர்கள் மனம் என்பது இரும்பு போல் மரங்கள் போல் வலிய நெஞ்சம் இரும்பு போல் வலிய நெஞ்சம் என்னெல்லாம் பேசுவார்கள் ஆழ்வார்கள். மனமானது இரும்பு போன்றது, மனமானது கல் போன்றது, கல்லா மனத்து என்று ஒரு கவிஞர் பேசுவார். மரம் போலும் இரும்பு போலும் கல் போலும் இருக்கக்கூடியது இதயம். அது அன்பு என்ற ஒரு உணர்வினாலே பக்குவப்படுத்தப்பட்டால் மிகவும் மென்மையாகிறது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மலம் தளித்தற்று என்பான் வள்ளுவன். இங்கே பாதுகாசிர அனுபவத்திலே அடித்தளம் ஆயிரம் அனுபவத்திலே என்னுடைய கடினமான இதயத்திலும் பாதுகையே நீ கனியாக விளங்குகிறாய், கனிவாக விளங்குகிறாய், காரணம் என்ன தெரியுமா? அதற்காகவே நீ இந்திரன் உள்ளிட்ட தேவர்குலாங்கள் 33 கோடி தேவர்கள் அவர்கள் வணங்கும் பொழுது அவருடைய திருமுடிகளிலே உள்ள மணிகள் இருக்கிறதே அது கடினமானது. அதனோடு நீ பழகி பழகி அதனால் என்னுடைய கடினமான இதயத்திலும் நீ பழக கற்றுக்கொண்டிருக்கிறாய். பாதுகையே உன்னோடு பழகும் பொழுது நான் உன்னுடைய மென்மையை உணர்கிறேன், எனவே நானும் மென்மையாகிறேன். அமரர் முடியில் அணிமணிகளுடன் அமர்வாயதனால் மணி பாதுகையே அடியேன் கடியல் இதயம் தனிலும் கனிவாய் விளங்கும் திறமை கனிந்தல் அமரர் முடியில் அணிமணிகளுடன் அமர்வாயதனால் மணி பாதுகையே அடியேன் கடியல் இதயம் தனிலும் கனிவாய் விளங்கும் திறமை கனிந்தாய். கிருபயா மதுவைரி பாதலட்சே கடினே சேததி மாமகே விகர்த்தோ மகுதே சுதிவோ கதாம் விகச்சே பவரி ரத்னவிதம் சுதேஷு யோக்யா. என்னுடைய கடினமான இதயத்திலும்
நீ கனிவாக விளங்கக்கூடிய திறமையை பெற்றிருக்கிறாய். நான் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நீசனேன் இதை உணர்ந்துமிரே என் கல் பாசம் வைத்த பரஞ்சுழற் ஜோதி என்று திருவாய்மொழி பேசுவது போல் பேசுகிறார். 272வது பாசுரத்திலே அழிரன்னமறை பதத்தால் அழிவுற்றதின் அழியாமரக்கண் ஒளியுற்ற நட்பாதுகை பலத்தால் உருங்கொண்டதோ உத்தமன் மலர்த்தாள். 271வது பாசுரத்திலே எத்திரம் உரையினோடு ஏங்கி இருந்த எழிவே என்று அந்த கடினமான உரலோடு கூட எம்பெருமானுடைய திருமேனி இணைந்திருந்தது என்று சொல்லுவார்கள். இங்கே பாதுகையை பற்றி சொல்லும் பொழுது தளிநற்றாமரை பதத்தால் அழிவுற்றின் அழியாமரக்கன் சகடாசோழனை மதித்த கதை இங்கே நினைக்கப்படுகிறது. எம்பெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டது? களிரங்கனற்றாமரை பதத்தால் களிர் போன்று கூசிப்பிடிக்கும்படி பிராட்டிமார்களே கூசிப்பிடிக்கும்படி களிரங்கனற்றாமரை பதம் களிரங்கனற்றாமரை பதத்தால் யாதறிந்தான் அழிவுற்றது என் அழியாமரக்கன். அழி என்றால் சக்கரம் என்று ஒரு பொருள் உண்டு, கடல் என்று பொருள் உண்டு. இங்கே சக்கரம் அழியாமரக்கன் சக்கர அரக்கன் சகடாசுரன். பெரியாழ்வார் பேசுவார், நாள்களோர் நாளைந்து திங்கள் அளவிலே காலை நிமித்து சகடத்தை சாடிப்போய் வாழ்கொள் வாழையிற்று ஆறுயிர் வவ்வினான் என்று பேசுவார். நாள்களோர் நாளைந்து திங்கள் அளவிலே திங்கு பாதம் சின்ன குழந்தை கடிரங்க நற்றாமரை பதத்தால் அழிவுற்றதன் அழியாமரக்கான் ஒளியுற்றனர் பதுவை பலத்தால் ஒளியுற்றனர் பாதுகை பலத்தால் உரம் கொண்டதோ உத்தமன் மலர்த்தாள். உரம் கொண்டதோ உத்தமன் மலர்த்தாள் ஒளியுற்றனர் பாதுகை பலத்தால் உரம் கொண்டதோ உத்தமன் மலர்த்தாள். எம்பெருமான் திருவடிக்கு அந்த பலம் எங்கிருந்து வந்ததுன்னா பாதுகையிலிருந்து வந்தது என்கிறார் கவிஞருடைய கவிதாட்சிய சிம்மமாயிற்றே. போரேறு கவிஞர் போரேறு. 273வது பாசுரம் புருகும் மனை விட்டவனாய் பொன்னரங்கன் தானோம் அரியணையை விரும்பி சென்று அமர்வதற்கு முன்னே புருகும் மனை விட்டவனாய் பொன்னரங்கன் தானோம் அரியணையை விரும்பி சென்று அமர்வதற்கு முன்னே அரண்மனையின் முற்றம் அதில் நடைபழகும் நேரம் அற்புதம் பாதுகை நீ துணையாவாய் சரணோ. புல்குமனை விட்டவனாய் சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீகடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையம். புல்குமனை விட்டவனாய் புல்கும் அணை விட்டவனாய் பொன்னரங்கன் தானும் அரியணையை விரும்பி சென்று அமர்வதற்கு முன்னே விரும்பி சென்று அமர்வதற்கு முன்னே அரண்மனையின் முற்றம் அதில் நடைபழகும் நேரம் சயனாசனத்திலிருந்து ஆஸ்தான சிம்மாசனமாம் இடையிலே நடைபழகுகிறானான் இதயன் இடையிலே நடைபழகுகிறான். புல்குமனை விட்டவனை பொன்னரங்கன் தானோ அவன் பரிமரங்கனாக இருப்பான் இங்கே பொன்னரங்கனாக இருக்கிறான். புல்குமனை விட்டவனாய் வைகுண்டு ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய சுவாமி புஷ்கரணி தட்டே ரமயா ரமமானாய வெங்கடேசாய மங்களோ. குன்றமேந்தி குளிமலை காத்தவன் அன்று ஞாலமலர்ந்த திறான் பரன் சென்று சேர் விரும்பி வருகிறான் திருவேங்கடமலை. அதுபோல இங்கே புல்குமனை விட்டவனாய் விட்டவனாய் விரக்தாய ஸ்ரீ வைகுண்ட விரக்தாய ஆதி சேஷனுடைய அணையை விட்டுவிட்டு புல்குமனை விட்டவனாய் பொன்னரங்கன் தானோ அரியணையை விரும்பி சென்று அமர்வதற்கு முன்னே சிம்மாசனத்திற்கு செல்வதற்கு முன்னாலே அரண்மனையின் முற்றம் அதில் நடைபாதாகும் நேரம் அதனால அந்த முற்றத்திலே தங்க மண்டபத்திலே கிளி மண்டபத்திலே நடைபழகும் நேரம் அற்புதமாம் பாதுகை நீ துணையாவாய். அப்படி ஃப்ரீ வாக், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல்
महिचिया आनंद अभुत அந்த ரங்கநாதனுடைய நடை வேறு யாரும் அங்கே துணை இல்லை பாதுகை மட்டுமே இருக்கிறதாம் அற்புதமாம் பாதுகை நீ துணையாவாய் சரணோ 274வது பாசுரத்திலே முதிதன்னில் உணையேற்றி வணங்கிடும் தேவர்களும் முறை வைத்து இறையவனின் திருவடி மலரடியில் முத்தான பாதுகையே தேவியேவோ பதமே பக்தியுடன் பணிவாகி சமர்ப்பணம் செய்கின்றார் முதிதன்னில் உணையேற்றி வணங்கிடும் தேவர்களும் முறை வைத்து இறையவனின் திருவடி மலரடியில் முத்தான பாதுகையே தேவியே உன் பதமே பக்தியுடன் பணிவாகி சமர்ப்பணம் செய்கின்ற பாதுகையே அந்த பாதுகையை எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பிக்கிறார்களா தேவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தேவர்கள் என்றால் தன் முடிகளுமே ஏற்றி எவர் அந்த பாதுகையை வணங்கினார்களோ அவர்களெல்லாம் அடியாக விரும்பும்பொழுது அல்லது எம்பெருமானுடைய தேவைக்கு ஏற்ப கண்ணோட்டத்துக்கு ஏற்ப சங்கல்பத்துக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு சமர்ப்பிக்கிறார்களாம் முறை வைத்தே இறையவனின் திருவடி மலர் அடியில் அவளுக்குள்ள ஒரு சிக்கி சிஸ்டம் அந்த எம்பெருமானுடைய திருவடி மலர்களிலே அடித்தளத்தை அர்ப்பணிக்கக்கூடிய அழகான அந்த கைங்கரியத்திலே ஈடுபடுகிறார்கள் பக்தியுடன் பணிவாகி சமர்ப்பணம் செய்கின்றேற்றி வணங்கிடும் தேவர்களும் முறை வைத்த இறையவன் திருவடி மலரடியில் முத்தான பாதுகைய தேவிய உன்பதமே பக்தியுடன் பணிவாகி சமர்ப்பணம் செய்கின்றார் சூரியேந்து பௌம புதவாக்பதி காவ்யகௌரி நவகிரகங்களாக இருந்தால் என்ன 33 கோடி தேவர்களாக இருந்தால் என்ன அத்தனை பேரும் எம்பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று அப்படி வணங்கக்கூடிய அவர்கள் கைங்கரியத்திலும் ஈடுபடுகிறார்கள் பாதுகையை எம்பெருமான் திருவடி மலர்களிலே சமர்ப்பிக்கிறார்களாம் அதை பற்றி இங்கே பேசுகிறார் கூடிய மட்டும் இந்த பகுதிகளெல்லாம் ஆசனங்களை பற்றியே பேசுவதாகவே அனுபவிக்கிறார்கள் இதையே ஆச்சாரியை நினைத்து ஆச்சாரிய திருவடி நிலைகளை தன் திருமுடிவுகளே வைத்து கொண்டாடி போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும் என்பதாக அனுபவிக்கிறார்கள் 275வது பாசுரம் 275வது பாசுரத்திலே நாம் எம்பெருமானுடைய உல்லாச நிலையை அனுபவிக்கிறோம் 274லே பிரம்மனும் சிவனும் அந்த பாதுகைகளை எம்பெருமான் திருவிழை சமர்ப்பிக்கிறதாக அனுபவிக்கிறார்கள் 275லே போவதும் வருவதும் என்பது இந்த உலகத்திலே சம்சாரத்திலே உள்ள ஒரு நிலை பிறப்பு இறப்பைத்தான் போவது வருவது என்று சொல்லுகிறார்கள் அந்த சம்சாரத்திலே உள்ள மாந்தர்கள் எம்பெருமானை ரங்கநாதனை ரங்கநாத பாதுகைகளை வணங்குகிறார்கள் நேரடியாக ராமாயண பாதுகை பரதன் சுமந்த பாதுகை யாருக்கும் தெரியாது காதால் தான் கேட்க முடியும் சோத்ரானந்தம் ஆனால் கங்கையில் புனிதமாய காவிரி நடுவுமாட்டு பொங்கு நீர் பறந்து வாயும் பூம்புகள் அரங்கன் தன்னுள் எங்கள்மார் இறைவனுடைய திருவடி பாதுகையில் பிரத்யட்சானந்தம் நேத்ரானந்தம் உத்தமன் எழிலையே உயர்த்திடும் உண்மையே கண்கொண்டு காண்கின்ற மாந்தர்க்கு என்றுமே காரென்னும் சம்சார கட்டிலை விட்டினோ சம்சார கோரதகனே எல்லாம் பேசுவார்கள் காரென்னும் சம்சார கட்டி இல்லை விட்டிடும் பூதனை பிஷப்பால் கண்ண பரமாத்மா உண்டான் கண்ண பரமாத்மா பூதனையிடம் பால் உண்டான் பால் குடித்தான் என்று கேட்பவர்களுக்கு பால் குடிக்க மாட்டார்கள் உலகத்திலே பிறக்க மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள் சகட்டாசூரன் சகட்டம்
அந்த சகடத்தை எட்டி உடைத்தான் எம்பெருமான். அந்த சகடமானது தூள் தூளாக போய்விட்டது. அதுபோல இந்த பிறப்பு இறப்புமாகிய சகடம், புனரப்பு ஜனனம், புனரப்பு மரணம், புனரப்பு ஜனனி, ஜடரே சயனம், மிக சம்சாரே, பகுதுக்காரே என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட உருளுரு சகட வாழ்க்கை ஒழிக்கும். அதே போல இங்கே உன்னோடிணைந்திட்ட உள்ளாத நடையில் கம்பீரம், நெடுக்கு, சந்தோஷம். அந்த சர்ப்பகதி, வியாந்திரகதி, அம்சகதி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அப்படிப்பட்ட நடையழ ஸ்ரீரங்கத்திலே, திருவரங்கத்திலே திருமாலடியார்கள் இதற்கென்றே ஏற்பட்டவர்கள். அழகாக சுமந்து செல்லும் பொழுது குலுங்கி குலுங்கி எம்பெருமானுடைய அழகு, உல்லாச நடையடி உன்னோடு இணைந்திட்ட உல்லாச நடையடி உத்தமே உயர்த்திடும் உண்மையை. நடையிலே ஒரு கம்பீரம் இருக்கு, சிலுக்கு நடை என்பார்கள், ஏறுநடை, பீடு நடை என்பார்கள். சிம்மத்தைப் போல நடந்தால் அதுவும் ராஜ நடை என்பார்கள், யானையை போல கம்பீரம். புலியைப் போல பாய்ச்சல், இப்படிப்பட்ட நடை அழகை அனுபவிக்கக்கூடிய நிலையிலே உத்தமங்கெழிலையே உயர்த்திடும் உண்மையே, கண் கொண்டு காண்கின்ற மாந்தர், கண் கொண்டு காண்கின்ற மாந்தர்கு என்றுமே கட்டேன்னும். கட்டு என்ன? கட்டு பிறப்பு இறப்பாகிய கட்டு. காடின்னும் சம்சார கட்டில் விட்டிடும். 276வது பாசுரம். பாதுகையே, உனக்கும் அவதாரம் உண்டல்லவா? காரணம் எம்பெருமானுக்கு அவதாரம் உண்டு. அவன் பிறக்கும் போதெல்லாம் நீயும் பிறக்கிறாயே, தெரியாமல் செல்கிறாயே. உந்தனோடு ஒருவேள் நமக்கும் ஒழிக்க ஒழியாது என்று உனக்குத்தானே பொருத்தமாக இருக்கிறது. பிராட்டி எப்படி ராமனாக வந்தபோது சீதையாகவும், கண்ணனாக வந்தபோது குனியாகவும், ஞானத்திறனாக வந்து பூமி தேவியாக இருக்கிறாளோ அதுபோல் அல்லவா நீ கூடவே இருக்கிறாய். யூகமாக இருந்தால் என்ன, அவதாரங்களாக இருந்தால் என்ன? வாசுதேவ சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்த யூகங்கள், மீனாக்கிருத்தே கமடகோலன் சிம்மவர்ணின் சுவாமின் பரஸ்வர தபோதன ராமச்சந்திரன் சேஷாம்சராம யதுநந்தன கல்கி ரூப என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் என்று அவதாரங்களாக இருந்தால் என்ன? ஒன்றென்றும் பலவென்றும் யூகங்கள் ஆகிறான், ஒன்றென்றும் பலவென்றும் யூகங்கள் ஆகிறான் என்பதுமான் வாசுதேவ சங்கல்சன பிரத்யும்ன அனிருத்த என்று யூக அவதாரங்கள். ஒன்றென்றும் பலவென்றும் யூகங்களாகிறான், என்றென்றும் இலங்கிடும் விபவங்களாகிறான். ஒன்றென்றும் பலவென்றும் யூகங்களாகிறான், என்றென்றும் இலங்கிடும் விபவங்களாகிறான். ஒன்றன் பின்னாகவே உயர்நடையிட்டிடும், ஒன்றன் பின்னாகவே உயர்நடையிட்டிடும். ஒரு நீயும் அவனுடைய அரவணை தருகிறான், ஒரு நீயும் அவனுடைய, ஒரு நீயும் அவனுடனே அரவணை தருகிறாய். ஒன்றன் பின்னாகவே உயர்நடையிட்டிடும், ஒரு நீயும் அவனுடனே. காட்டிலே நடந்தால் என்ன, நாட்டிலே நடந்தால் என்ன, சித்திரகூடத்திலே நடந்தால் என்ன, தண்டகாவனத்திலே நடந்தால் என்ன, அஸ்தினாபுரத்திலே, ராஜவீதியிலே, துரியோதனம் முன்னே நடந்தால் என்ன, இதுடன் விருந்தளித்த பொழுது அவனுடைய திருமாலே நடந்தால் என்ன, குந்தி தேவியின் முன்னாலே நடந்தால் என்ன, தயிர் பானை குந்தி இருக்கும் உரியிலே நீ கைவிட்டு வெண்ணெய் சாப்பிடும் பொழுது உன்னுடைய திருவடி அழகு நின்ற நிலை. இப்படியாக நீ எங்கிருந்தால் என்ன, ஒன்றன் பின்னாகவே உயர்நடையிட்டிடும், ஒரு நீயும் அவனுடைய அரவணை தருகிறார். அந்த ஒரு நீ என்பது அற்புதமான வார்த்தை. கம்மநாதன் பல இடங்களிலே அத்விதீயன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீ தைத்து நிற்கிறாய், ஒருத்தி மகனாய் திறந்து ஓரளவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வர என்று ஒருக்கு ஒன்றுக்கு மதிப்பு தருவான். பல இடங்களிலே அனுமனை ஒரு நீ என்கிறார்கள், ராவணனை ஒரு, அதாவது லக்ஷ்மணனை ஒரு நீ என்கிறார்கள். ஒரு நீ பாதுகாக்கிணையாக சொல்ல முடியாது. ஒரு நீ உமவன் உடனே அனைவரும் தழுவலாய் அரவணை தழுகிறாய்,
77வது பாசுரம். நம்பிக்கையூட்டும் பாதுகா தேவியே, நம்பியின் திருவடிகள் பெரிதென்றும் சிறிதென்றும் மாறிடும் நிலைக்கேற்ப மாறாத தொடர்பினர், மாறிடும் நிலைக்கேற்ப மாறாத தொடர்பினர். மங்கையும் இயல்பையே மண்ணில் நிலைநாட்டினாய், மங்கையும் இயல்பையே மண்ணில் நிலைநாட்டினாய். நம்பிக்கையூட்டும் பாதுகா தேவியே. கணக்கோமை இல்லாதான் கால் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு உறுதிட்டு சொல்கிறார். வேண்டுதல் வேண்டாமையிலான் அடி சேர்ந்தாக்கு யாண்டும் இடும் பயில பாதுகைக்கு பார்த்தசாரதி நின் பாதமே கதி என்று சொல்கிறார் அல்லவா. ஸ்ரீரட்சகை ரட்சகை கிமன் எய்கி, இது பாதுகாத்திலே பொருத்தமாக இருக்கிறது அல்லவா. நம்பிக்கையூட்டும் பாதுகா தேவியே, நம்பியும் திருவடிகள் பெரிதென்றும் செய்தென்றும் மாறிடும் நிலைக்கேற்ப மாறாத தொடர்பினார். மங்கையும் இயல்பையே மண்ணில் நிலை நாட்டினாய். எத்தனை கருத்துக்கள், என்ன அழகு ரசிப்பதற்கு நமக்கு. நம்முடைய புத்தி அளவு போறதில்லையே. குளத்திலே கங்கை அடங்குமா? குளம்படியிலே கடல் நீரை அடக்க முடியுமா? இது படிக்கும்போது புரிவது போல இருக்கிறது, ஆனால் முழுது நம்மால் அனுபவிக்க முடியவில்லையே. மதிக்ஷயம் அது கோவிந்த குணக்ஷயம் என்றார். குறைவொன்றும் இல்லாத கோவிந்த, அது ஒன்றும் இல்லாத ஐக்குலம் அல்லவா. நம்பிக்கையூட்டும் பாதுகாதேவியே, நம்பியும் திருவடிகள் பெரிதென்றும் சிறிதென்றும் மாறிடும் நிலைக்கேற்ப மாறாத தொடர்பினார். எத்தனை தடவை, எத்தனை பிறவி, எத்தனை அவதாரம் எடுத்தாலும் பாலகண்ணன், கோகுலக்கண்ணன், பிருந்தாவனக்கண்ணன், துவாரகக்கண்ணன், ஆலிலை கண்ணன், லட்டு கண்ணன், குறும்பு கண்ணன், இரும்பு கண்ணன், கரும்பு கண்ணன், அவன் எப்படி இருக்கட்டுமே, திருவடிகள் மாறாதா? 5 வயதிலே எப்படி இருக்கிறது, 16 வயதிலே எப்படி இருக்கிறது, 30 வயதிலே எப்படி இருக்கிறது? திருவடிகள் மாறும். ஆனால் அதனோடு சேர்ந்த பாதுகையும் மாறாமல் இருக்கிறதா? பல சமயங்களிலே பராங்குசர் ஆயிக்கு பேசுவாள், கடல் வலையை கடல் வலையாக்கினாரே என்பார். கடல் வலையை கடல் வலையாக்கினார், வலையை கையிலே போடுகிறார்கள். கைத்தளம் பற்றே கனாக்கண்ட பொழுது தோல்வலையே தோடே செழிப்பூவே பாடகமே என்றனே பல்கலம் அணிவார்கள் அல்லவா. கைவலை, கைவலை கடல் வலையாகிறது. கடல் வலை அது கலண்டு போகிறது. ஏன் தெரியுமா? இரண்டு நிலையிலும் கலைகிறதாம். ஒன்று, கணவனை பார்த்து, காதலனை பார்த்து, தலைவனை பார்த்து, அந்த மகிழ்ச்சியினாலே உடம்பு பூரிப்பதனாலே ஏற்கனவே இருந்த கைவலையானது உடம்பு பூரிப்பதனாலே வெடித்து ஒடிந்து விடுகிறது. கைவலை கலந்து விடுகிறது. கணவனையோ காதலனையோ பிரிந்த பொழுது உடம்பு இழைப்பதனாலே கைவலை பெரிதாகிறது, கரண்டு கீழே விழுந்து விடுகிறது. ஆனால் இங்கே எம்பெருமானுடைய திருவடி ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருந்தாலும், அம்பர மூடடுத்து ஓங்கி உலகளந்த உத்தமனாக இருந்தாலும், அன்றிய உலக மலர்ந்த திருவடியாக இருந்தாலும், அல்லது பட்டசிய பத்ரஸ்ய புட்டேசயானம் பாலம் முகுந்தம் மரதாஸ்மராமி என்று கதா கராரவிந்தேன பதாரவிந்தம் இருக்கிறதே, அந்த ஆதிரமேல் பாலகனாய் திருகிறானே சின்ன பிஞ்சு பாதங்கள், அப்படி இருந்தாலும் சரி, இந்த பாதுகையானது நோ ஆல்ட்ரேஷன், அதை மாற்றுவது கிடையாது, தானால் மாறிக்கொள்ளுகிறது. எஜ்ஜாத்திய யாதுக யசபாவா கஜாத்திய தாசுத சத்சபாவா தென்மா பேசுவார். தானாகவே அந்த எம்பெருமான் திருவடிக்கேற்ப இவண்ணம், அந்த இணைந்த வண்ணம், அப்படிப்பட்ட பெருமை உடையது அந்த பாதுகை. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம், பெரிது சிறிது என்று இல்லாமல் மாறாத தொடர்புடையது. 278வது பாசுரம். இங்காத செல்வமே நிறைந்திட வேண்டியே, நிரந்தரம் உலாவினை தொடர்கின்ற தேவியே. இங்காத செல்வமே நிறைந்திட வேண்டிய, நிரந்தரம் உலாவினை தொடர்கின்ற தேவியே. தானாக எம்பிரான் பொழியும் அக்கருணையே, தானாக எம்பிரான் பொழியும் நற்கருணையே.
கருணை கற்கண்டு மலையாகி கண்ணதிரே தோன்றுகிறே கை குவித்து வணங்குகிறேன். கருணையே மலையானது போல இந்த கருணையே பாதுகாய்க்கு என்கிறார். என்ன அழகு, என்ன அழகு! 278வது பாசுரத்திலே இந்த செல்வமே நிறைந்திட வேண்டிய நிரந்தரம் உலாவினை தொடர்கின்ற தேவியே. சிறிதும் விலகாமல் நிழல் போல தொடர்கிறாள். தானாக எம்பிரான் தொழுகினர் கருணையே. எம்பிரான் கருணை என்பது தானாக வருகிறது, கேட்டுப் பெறுவதில்லை. வான்மலை போலே, பூமியின் நீரூற்று போலே தானாக எம்பிரான் தொழுகினர் கருணையே. நீ உருவெடுத்து வருகிறாய் உண்மையே. சுபசித்தமாக தானாக வருகிறதா அந்த பாதுகாடைய அந்த சேர்த்தி 279வது பாசுரத்தில் நலங்கிடைக்கவே நடையாடும் நங்கை நீ நடை நலமதே புனர்கங்கை ஒக்குமே தடையிலாமலே பெருகும் பிரவாகமே தாபங்களை போக்கும் தாடாளம் தீர்த்தமே தாபங்களை போக்கும் தாடாளம் தீர்த்தமே நலங்கிடைக்கவே நடையாடும் நங்கை நீ உயர்வர உயர் நலமுடையவன் லோகமெல்லாம் லோகாசமஸ்தா சுகிரோபம் சர்வலோக யோகக்ஷேமா பாதுகா தேவி என்ன பண்ணுகிறாள்? நலன் கிடைக்கவே நடை. அவள் ஏன் நடையிடுகிறாள்? நல்ல நடை கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் நல்ல கதி கிடைக்கும். கதி என்றால் நடை என்ற ஒரு அர்த்தம், நல்ல கதி கிடைக்க வேண்டும். நடை நலம் அதே போல கங்கை ஒக்குமே. கங்கையானது எப்படி பல இடங்களிலே மெதுவாக அடியாருக்கு உதவ வேண்டும் என்று வருகிறதாம். தடை இல்லாமலே பெருகும் பிரவாகமே. யமுனையுடைய வேகம் கங்கைக்கு கிடையாது என்பார்கள். சில இடங்களே காலி கிளியாக இருக்கலாம், அது விதி விளக்கு. தடையில்லாமலே பெருகும் பிரவாகமே தாபங்களை போக்கும் தாடாளம் தீர்த்தமே. தாடாளம் தாடினாலே இந்த உலகத்தை அளந்தவன் ஓங்கி வளர்ந்த உத்தமன். அவன் திருவிழியை தோன்றியது கங்கை, அவன் திருவிழியை இருப்பது பாதுகை. இதை கங்கையை போன்று பாதுகை என்று ஒப்புமை காட்டி கருணையை காட்டுகிறார், பரிவை காட்டுகிறார், புண்ணியத்தை பேசுகிறார். 280வது பாசுரம் உலாக்களில் நீ உடன் செல்கின்றனை உலா இலாவிடில் அமர்கின்றாய் அடிநிழல் விடாமல் நாதனை தொடர்கின்ற நிழல் என பிஞ்சிடும் புகழ் நீ உலகவள் நீ என்போ உலாக்களில் நீ உடன் செல்கின்றனை. எம்பெருமான் தடையிடும் பொழுது தொடர்ந்து செல்கிறாய். உலா இலாவிடில் அமர்கின்ற அடிநிழல் திருவடி கீழே இருந்து கொண்டிருக்கிற அடிக்கு அமர்ந்து போகிறாய். விடா அமர்ந்தனா அதனை தொடர்கின்றாய் நிழலன. சாயை போல சீதையை பற்றி சொல்லும் பொழுது சாயேவானு கதா நிழலை போல செல்லுகிறாய். பிஞ்சிடும் புகழினை உடையவள் நீ என்றோ நிழலாக இருப்பதனாலே நிழலை நிழலை உடையவன் தாண்ட முடியாதாம், கடக்க முடியாதாம், விஞ்ச முடியாதாம். அதுபோல பாதுகாதேவின் புகழையும் மிஞ்ச முடியாது என்று இங்கே அற்புதமாக வேதாந்த தேசிகனார் சஞ்சார பத்தி உலாவில் படுத்தி பேசுகிறார். தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம் பாதுகாதேவினுடைய பரம கருணையினாலே. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மயே சக்கரவர்த்தி துணூஜாய சார்வபூமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வேந்திரநாதனும் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லவாய் மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.